தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். யூடியூபர் ஜபா பட்ட ட்வீட் பதில் கொடுத்த இணையவாசிகள், இந்த தலைப்பில் தான் இந்த காடலிடம் பேசியிருக்கோம். அதாவது யூடியூபர் ஜபக்குமார் அவர்கள் நேற்று தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி ஒன்று பதிவு பண்ணியிருக்காருங்க. அதில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள தெலுங்கர் ஆதிக்கத்தை அடியோடு ஒழித்து தமிழ் தேசியத்தை உண்மையான தமிழர் ஆட்சியை நிறுவுவதற்காக நாம் தமிழர் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் கட்சிக்குள்ளேயே இருக்கிற தெலுங்கர் ஆதிக்கம், தெலுங்கர்களின் அதிக பசுங்கித்தனம், வாய்க்கொழுப்பு வெறுப்படைய வைக்கிறது என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. முக்கியமாக இவருடைய இந்த கருத்துக்கு சமூக வலைதளத்தில் பலர் தங்களது எதிர்கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் சஞ்சீவ் என்ற சகோதரர் வந்து, நாம் தமிழர் கட்சி தெலுங்கர்களாலும் தெலுங்கர் ஆதிக்கத்தாலும் வழிநடத்தப்படவில்லை, தமிழன் அண்ணன் சீமானால் வழிநடத்தப்படுகிறது. இந்த கப்பல் கரை சேரும் என்ற நம்பிக்கை அண்ணன் மீது இருந்தால் ஒன்றாக பயணிப்போம், இல்லையேல் விலகி இருங்கள். பொய்யான கருத்துருவாக்கம் செய்து கலகம் செய்ய வேண்டாம் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல ரெமோ என்ற சகோதரர் வந்து, தம்பி நீ புடுங்கினதே அதிகம், உன் சேவைக்கு நன்றி. 31 லட்சம் மக்கள் இளிச்சவாயர்கள் கிடையாது, கட்சியும் அதன் உண்மையான தொண்டனும் அதை பார்த்துக் கொள்வான். தெலுங்கரை அடியோடு ஒழிக்க நாஜி படையும் அல்ல, ஆரியனை ஏற்ற திராவிடம் அல்ல, இது நாம் தமிழர் கட்சி. நீ இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல தர்ஷன் என்ற சகோதரர் வந்து, தம்பி ஜபா, நீங்கள் முதலில் உங்களை சுய விமர்சனம் செய்து கொள்ளவும், நீங்கள் பாரிசாலனுடன் நிற்கப் போகிறீர்களா இல்லை அண்ணன் சீமானுடன் நிற்கப் போகிறீர்களா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சு, உங்கள் மேல் மரியாதை கொண்ட புலம்பெயர் தமிழர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், உங்களை எங்களுக்கு அடையாளம் காட்டியது அண்ணன் சீமானின் அரசியல் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. உடனே இவருடைய இந்த கருத்துக்கு ஜபக்குமார் அவர்கள், இந்த மாதிரியான முட்டாள்தனமான பேச்சை நிறுத்தவும் அண்ணா, பெரும்பாலான ஈழத்தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் புரியாது, மன்னிக்கவும் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. முக்கியமாக நீங்க ஜபக்குமார் அவருடைய கருத்தையும் அதே போல இணையவாசிகள் பலர் கொடுத்த கருத்தையும் எப்படி பார்க்கறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற தகவலை பெற நமது இணைய விடுதலை வழி வழியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.